தமிழகத்தில் இன்ஃப்ளூயன்ஸாவுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌசாத்திடம் கேட்கலாம். வணக்கம் நௌசாத், தமிழகத்தில் தற்போது இன்ஃப்ளூயன்ஸாவுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம் சுரேஷ். தொடர்ந்து தமிழகத்தில் இந்த இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் என்பது அதிகரித்து பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களில் தமிழக அரசு ஒரு வழிகாட்டு நிலையை வெளியிட்டிருக்கிறார்கள். மூச்சு விடுவது சிரமம் இருந்தாலும் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸாவுக்கான ஆர்டிபிசிஆர் பரிசோதனை வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன்படி இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் பாதிக்கப்படும் நோயாளிகள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். ஏ வகை லேசான காய்ச்சல் இருமல், பி வகை தீவிர காய்ச்சல் அதிக இருமல், தீவிர காய்ச்சலுடன் உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள், 65 வயதுக்கு மேற்பட்டோர், இணை நோயாக நோய் இருப்போர், மேற்கு ஏபி பிரிவினர் யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸாவிற்கான பரிசோதனையோ மருத்துவமனை அனுமதியோ தேவையில்லை என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் வீட்டு தனிமைப்படுத்தலே போதுமானது எனவும் தெரிவிப்படுத்தியுள்ளது. மேலும் தீவகை தீவிர காய்ச்சல், தொண்டை வலி ஆகியவற்றோடு மூச்சுவிடுவது சிரமம், நெஞ்சு வலி, ரத்த அழுத்தம் குறைவு ஆகியவை இருந்தாலோ, குழந்தைகளுக்கு இடைவிடாத தொடர் காய்ச்சல், உணவு உண்ணாமை, மூச்சு உறுதி சிரமம் ஆகியவை இருந்தாலோ, இந்த பிரிவினருக்கு இன்ஃப்ளூயன்ஸா வகையை கண்டறிவதற்கான ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். வீட்டு தனிமைப்படுத்தலில் இருப்போ 24 மணி நேரமும் 104, 108 எண்களில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம். மருத்துவமனைகளை பொறுத்தவரையும் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகங்களில் பணிபுரிவோர் கட்டாயம் N85 முகக்கவசம் மற்றும் அனைவரும் 3 அடுக்கு முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இதைத் தவிர மருத்துவமனைகளை பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் புளு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், கர்ப்பிணிகள் மற்றும் இணை நோயுள்ளோரும் தடுப்பூசி செலுத்தி கொள்ள வேண்டும் என இந்த வழிகாட்டு நெறிமுறையில் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுரேஷ்ராஜன்.